ஹாய், இந்த வீடியோவில் பீட்ரூட் சாதம் டாக்ஸ்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் வந்து பப்பீஸ்லேருந்து 6 மந்த் பப்பீஸ்லேருந்து டாக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பீட்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம். நான் எங்கள் டாக்குக்கு 2 நேரத்துக்கு 1 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, அப்படியே டைரெக்டாக போட்டுறக்கூடாது. தோலை க்ளீன் பண்ணிட்டு நான் குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி பிளெண்டரில் நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிட போகிறேன். நீங்கள் அது குட்டி குட்டியாக கியூபாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு சாப்பாட்டில் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் 1-2 டேபிள்ஸ்பூன் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் உங்களோட டாக்ஸ்க்கு எந்த குவான்டிட்டியில் நீங்கள் அரிசி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் அரிசி சேர்த்துருங்க. உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தால் கண்டிப்பாக டாக்ஸ்க்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ உப்பு எதுவுமே சேர்க்காமல் எந்த ஃபுட்டுனாலும் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 to 5 விசில் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரித்துக்கு கொடுத்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு பீட்ரூட் வந்து அயன் அண்ட் விட்டமின்ஸ் வந்து கிடைக்குமோ அதே அளவுக்கு டாக்ஸ்க்கும் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபாலும் பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ பீட்ரூட்டில் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் டாக் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.